ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிபிஸ் மியூசிக்கல் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பிரெட் வச்சு ஒரு சூப்பரான டிஷ் தான் பண்ண போறேன். அது என்ன அப்படின்னாக்க ஸ்பைசி பிரெட் ஃப்ரை. அது எப்படி பண்ணலான்றதை வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க. ஃப்ரை பண்றதுக்கு 8 ஸ்லைஸ் பிரெட்டை இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி வச்சிருக்கோம். 3 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக அந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன். அண்ட் 3 பச்சை மிளகாவை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். இப்போ இலுப்பச்சட்டி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டக்க போகிறோம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கடுகு போட்டுக்க போகிறோம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா நல்லா 2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்க போகிறோம். இதோட டேஸ்டே உளுத்தம் பருப்பு தான். உளுத்தம் பருப்பு நல்லா ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கிறத போட்டு போகிறோம். எப்பவுமே வெங்காயம் வதக்கரைச்சி கொஞ்சமா சால்ட் போட்டு வதக்கணும். சீக்கிரமா வந்து போயிடும். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லாவே வதங்கிடுது. இப்ப இந்த ஸ்டேஜ்ல சில்லி டொமேட்டோ சாஸ் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா 3 டேபிள் ஸ்பூன் நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போறோம். இப்போ இப்போ நல்லா கலரி விட்டுருக்கோம். இப்போ நல்லா கலரி விட்டுருந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணி கலரி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலரி விட்டுக்கணும் அடியோட. எப்போவுமே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறச்சே நம்ம கரண்டி யூஸ் பண்ணுறதை விட இதை மாதிரி தோசை திருப்பி யூஸ் பண்ணினோம்னா நமக்கு நல்லா வரும். திருப்பி விடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது எங்கள் மாமியார் எனக்கு சொல்லிக் கொடுத்த டிப்ஸு. ஃபாலோ பண்ணி பாருங்கோ. கையும் வலிக்காது நமக்கு இந்த மாதிரி பரட்டி விடுறச்சி. கரண்டியெல்லாம் யூஸ் பண்ணினோம்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி உடையும், ரொம்ப கை வலி வந்துடும். நிறைய நேரம் நம்ம அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். 5 மினிட்ஸுக்கு அப்புறம் இந்த பிரெட் ஃப்ரை ரொம்ப சூப்பராகவே ஆகிடுது. ரெடி ஆகிடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான பேச்சுலர்ஸ் ரெசிபி, அதாவது ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய பிரெட் ஃப்ரை இஸ் ரெடி. ஸ்பைசி பிரெட் ஃப்ரை இது. கண்டிப்பாக நீங்களுமே எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.